விலை மாதுகள் என்றாலே உடல் முழுவதும் அலங்காரம் செய்து கொண்டு பணம் குவிப்பார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவையெல்லாம் சினிமாவில் மட்டுதான் அப்படி காட்டப்படுகிறது நிஜத்தில் அவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு தான் ஆளாகிறார்கள் அவர்களுக்கு ஒழுங்கான விலையும் இல்லை நியாயமான வாழ்க்கையும் இல்லை புதுடெல்லியில் வசிக்கும் தினேஷ்குமார் என்ற இளைஞர் சிவப்பு விளக்கு பகுதியில் தெரிந்து கொன்றவற்றை அவர் கூறியுள்ளார் அலகாபாத்தில் உள்ள மீர்கஞ்ச் என்ற சிவப்பு விளக்கு பகுதியில் மொழி பெண்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்களாம் மதராசி தெருவுக்குள் நுழைந்தால் அங்கே தமிழ் பேசும் விலைமாதர்கள் மட்டும் உள்ளனரா அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் அவர்கள் நரக வாழ்க்கை வாழ்கிறார்களாம் ஒரே அறையில் பல பெண்கள் வசிக்கிறார்களாம் தடுப்பு சுவர் என்ற பெயரில் சாயம் போன ஒரு புடவைகளை கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்றன வாரத்திற்கு ஒரு முறை விலை விடுமுறையும் சம்பளமும் வழங்கப்படுகிறது குழுவாக வாழும் அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கிறார்கள் சுத்தமான குடிநீர் அவர்களுக்கு கிடைப்பதில்லை வெளியுலக தொடர்பும் இல்லை போதுமான பணமும் கிடையாது மாதம் ஒரு முறை இலவச மருத்துவ பரிசோதனைக்கும் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அனுமதியின்றி வெளியே செல்லவும் முடியாத நிலையும் உள்ளது அவர்களுக்கு தொலைபேசி கொண்டு அனைத்து அசைவுகளையும் கண்காணிக்க ஒரு மேற்பார்வையாளர்களும் உள்ளனர் அவர்களது செயல்பாட்டில் ஏதாவது சந்தேகம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள் பெண்களை பல நாட்கள் இருட்டறையில் அடைத்து வைத்தும் பட்டினி போடுகிறார்கள் சூடு வைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கென்றே இயங்கும் ஒரு தனி மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதையும் மீறி அவர்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்களை அடித்து துன்புறுத்தி விடுவார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல தேவை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனல் நீங்க பண்ணுங்க கூடவே அந்த மறக்காம கிளிக் பண்ணுங்க